வணக்கம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மக்கள் உடைகின்றோம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு நாள் பொழுதாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக மலர்ந்திருக்கின்ற நாளிலே உங்களுக்கு நல்ல சௌபாக்கியமான வாழ்க்கையும் அன்பும் அரவணைப்பும் மிகுந்த நல்ல ஒரு நாளாக அமைதியும் சமாதானம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைய வேண்டும் என்று உங்களை எல்லோருக்கும் பொதுவாக நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு பெருமைக்குரிய நாள் ஒரு புனிதமான நாள் என்று சொன்னால் அது மிகையாக அதுதான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்றைய இஸ்லாமியர்களுடைய புனித ரம்லான் தினத்திலும் நீங்கள் என்ன நேற்றைய தினத்திலே புரை தென்பட்டதன் அடிப்படையிலே இலங்கையில் உள்ள பெரிய பள்ளி வாயில் தன்னுடைய இந்த நாள்தான் நோன்பு பெருநாள் என்பது என்ற விடயத்தை நேற்றைய தினம் அறிவித்திருந்தது அந்த வகையில் இந்திய தினத்திலே இந்த நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அல்லது இந்த ஈத் முபாரக் ரம்லான் பிறநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அத்தனை இஸ்லாமிய உள்ளங்களுக்கும் சகோதரர்களுக்கும் எங்களுடைய டிடி தொலைக்காட்சியின் சார்பில் எங்களுடைய இனிய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்களும் உங்களுடைய உறவுகளுடன் சேர்ந்து ஆமாம் அந்த ரம்லான் பெருநாளை அக மகளோடு கொண்டாடுங்கள் என்றால் பிறை இருக்கிறது உங்கள் கண்களிலே தென்பட்டிருக்கிறது அந்த மகளோடு நீங்கள் இருப்பீர்கள் ஆகவே தின்பண்டங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு ரம்லான் பெருநாள் வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டு கொண்டு உங்களுடைய கொண்டாட்டங்களில் நீங்கள் திளைத்தருங்கள் அதுதான் எல்லோருக்கும் சந்தோஷம் தருகின்ற ஒரு பெருநாளாக அமையச்சு நாங்கள் செய்திகளுக்கு செல்லலாம் அந்த வகையில் காலைக்கதிர்நாளிகளுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி ஞானசாரருக்கு சிறையா கொதித்து எழுகிறது தெற்கு வீதிகளில் இறங்கி போராடவும் முடிவு என்கின்ற தலைப்பிலே காலை கதிர் இவ்வாறான தலைப்பிலே தன்னுடைய பிரதானமான தலைமைச் செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதே போன்று உதய நாளிதழை பார்ப்பமாக இருந்தார் உதயனுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி தமிழ விடுதலை புலிகள் குற்றவியல் அமைப்பு அல்ல சுவிஸ் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு என்கிற தலைப்பிலே உதயன் நாளிதழை இவ்வாறான ஒரு தலைப்புச் செய்தியை வழங்கியிருக்கிறது அதே போன்று நாங்கள் தினக்குரல் நாளிதழ் எவ்வகையான தலைப்புச் செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் இங்கே ஞானசார தேர்தலின் காவி உடையை கலற்ற இடமெளியாதீர்

கவனிக்காக கிடைக்கப்பட்டிருக்கின்றன நாளிதழ்களில் என்னென்ன செய்திகள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் ஆரம்பத்திலே ரம்பலன் வார்த்தைகளையும் சொன்னோம் சார் இன்றைய நாளில் நான் நினைக்கின்றேன் பத்மன் இந்த ஞானசார தேரருடைய அந்த சிறை தொடர்பாகத்தான் முக்கியமாக இரண்டு நாளிதழ்களில்

தீர்ப்பு தீர்ப்பு இன்று தென்னிலங்கையிலே எவ்வளவு கொதிப்பு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது நல்லது தோற்றுவித்திருக்கிறது என்கிற விடயத்தை நாங்கள் சிந்தி சிந்தனையில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது செய்திகளுக்கு பெறவோம் ஞானசாரிற்கு சிறையா கொதித்தெடுகிறது வீதிகளில் இறங்கி போராடும் முடிவு இது காலை எதிரான பிரதானமான தலைப்பு செய்தி அமைப்பின் செயலாளர் வணக்கத்துக்குரிய கெலகோடு அத்தே ஞானசார தேரிற்கு விதிக்கப்பட்டுள்ள ஒருவருட கடவுளிய சிறை தண்டனைக்கு எதிராக தெற்கில் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான தீவிர முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த தண்டனை தீர்ப்பினால் கொதித்து போயுள்ள தெற்கின் பௌத்த பேரினவாத அமைப்புகள் மக்களை திரட்டி வீதிகளில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன என்று அரிய

அவருக்கு விதிக்கப்பட்ட இந்த தண்டனைக்கு எதிராக நேற்று முன்தினம் மாலையே மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அதேவேளை தீவிர சிங்கள கடும் போக்காளரான ஞானசார தேரருக்கு இந்த தண்டனை விதிக்கப்படுமை குறித்து சர்வதேச மனிதபை உள்ளிட்ட பல மனிதநேய அமைப்புகள் பாராட்டு தெரிவித்திருக்கின்றன என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற அதேவேளை ஞானசார தேரருக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனை தொடர்பில் ஜனாதிபதியும் பிரதமரும் கண்டுகொள்ளவில்லை என்றால் ஒட்டுமொத்த பௌத்தர்களையும் வீதியில் இறக்கி போரால தயாராக உள்ளதாக இங்கே சிகைய ராவி அமைப்பு கடும் தொணியில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்று இந்த செய்தி அவ்வாறு சொல்லப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது எப்படி இருப்பினும் பத்மன் இங்கே பொதுப்பிரிசேனாவுடைய ஞானசார தேரருக்கு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் அவர் வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக தெற்கிலே பெருவாரியான நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று சில சிலப்பு சர்ச்சைகள் எல்லாம் தோற்றம் பெற்று பௌத்தர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி வீதியில் இறங்கி போராட்டத்தை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது இருந்த போதிலும் இங்கே அவர் ஒரு கடும் போக்காளர் கடும் சிந்தனை உடையவர் பேரினவாத இன கருத்துக்களை எல்லாம் தூங்குகண்டு வருகின்ற நிலைப்பாடும் இருக்குது இங்கே மறுபக்கத்தில் நான் இந்த செய்தியை வாசித்து கொண்டு போகும் நேரத்தில் பத்மன் அதாவது இங்கே சர்வதேச உள்ளிட்ட மனிதனி அமைப்புகள் எல்லாம் இவருடைய கைது தொடர்பாக தங்களுடைய பாராட்டுக்களை தான் தெரிவித்திருக்கின்றனர் இது இவ்வாறான நிலைப்பாடுகள் சென்று கொண்டிருக்கின்ற

அல்லது பலரு பலரது பாராட்டை தீர்ப்பானது அதிர்ச்சி அளிக்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஞானசார தேரர் அவ்வாறு எவ்விதமான குற்றச்சாட்டுகளிலே அவர் ஈடுபட்டிருந்தார் விடயத்தை பார்க்கின்ற பொழுது மூத்த உதவியாளராக இருக்கின்ற எக்னிகுடவனுடைய மனைவியார் சந்தியா கோமாகம நீதிமன்றத்தில் வைத்து இவர் மிரட்டியுள்ளார் அல்லது அவரை எச்சரித்துள்ளார் என்ற வகையிலேதான் அவருக்கு அவர் மீதான விசாரணைகள் நடத்தப்பட்டன அவர் மீது பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலே இப்பொழுது அதனுடைய தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது அதன் தான் இப்பொழுது ஞானசார தேர்தலுக்கு ஒருவருடைய கடூழிய சிறை தண்டனை விதித்து அந்த நீதிமன்றம் கோமாகம நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த அடிப்படையிலே இப்பொழுது நீங்கள் கூறியது போன்றது நீங்கள் போன்று போன்ற நீங்கள் மனித உரிமைகள் செயலகங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவித்துள்ளதாக தான் பார்க்கின்றோம் இந்த நிலையிலே இந்த விடத்திலே பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் அல்லது பல அரசியல் பிரதிநிதிகள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துள்ள அதே வேளை உடனடியாக ஞானசார தேர்தை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் இல்லை நாங்கள் வீதிகளில் இறங்கி மாபெரும் போராட்டங்களை எதிர்ப்பு போராட்டங்களை செய்வோம் என்கின்ற எச்சரிக்கையை விட்டுள்ளதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது இது இவ்வாறு ஞானசார தேரர் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார் அதை பார்த்தால் நாம் இந்த நாட்டுக்கு அசையும் கடமைக்கு கிடைப்பது தண்டனையும் இகழ்ச்சியும் மட்டும்தான் என பொதுபல சேனவின் பொதுச்செயலாளர் கலகோட ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாம் இந்த நாட்டுக்காக செய்யும் பணிக்கு எமக்கு பதவி உயர்வு வழங்கப்படுவதில்லை உயர்ந்த சம்பள கொடுப்பனவுகள் கிடைப்பதில்லை குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனையும் ஏற்றும் இகழ்ச்சியும் இவ்வாறு சிறை வாழ்க்கையும் தான் கிடைக்கின்றன இவை எதுவாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஞானசாரத்தேரர் தெரிவித்துள்ளார் இந்த வாரம் அந்த செய்தி நிறைவுக்கு வந்திருக்கின்ற நிலையிலே அவர் கூறுகின்றார் எனது சேவைக்கு சிறைதான் பரிசு என்கின்ற வகையிலே கூறுகின்ற அதே நேரம் இங்கே ஞானசார தேர்தலுக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை இட்டு நான் சந்தோஷம் அடைகின்றேன் சந்தியா எக்னலி கூட தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தியும் இருக்கிறது அதை நான் பார்க்க வேண்டும் என்றால் செய்தியோடு தேவைப்பாடு இருக்கிற அந்த செய்தியோடு வாசிப்பதற்கான சொல்லுங்கள் பொதுபலசேனவின் சேனாவின் பொதுச் செயலாளர் கல கூட அத்தே ஞானசார தேர்தலுக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை முன்னிட்டு நான் சந்தோஷம் அடைவதாக எக்னலி தண்டனையை நேற்று முன்தினம் நீதிமன்ற கொண்டு விட்டு வெளியேறும் போதே அவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலால் பாதிப்புக்குள்ளான பலர் உள்ளாகியுள்ளார்கள் அவர்கள் அனைவருக்காகவும் நான் தான் இந்த வழக்கிலும் முன்னிலை வகித்தேன் இந்த வழக்கு தொடர்பில் இது இறுதி வரை நான் சமாதானம் செய்து கொள்ள செல்லவில்லை நீதிமன்றத்தின் கௌரவத்தை நீதிபதி சிறப்பான முறையில் பேணியுள்ளார் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார் என்றை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த இடத்திலே ஒரு செய்தியை நாங்கள் ஞாபகம் முட்டிக்கொள்ள விரும்புகின்றோம் அதாவது இந்த அரசாங்கத்துக்கு இப்பொழுது ஒரு பெரும் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு பௌத்த மத ஒரு அதாவது ஒரு தலைவர் ஒருவரை இவ்வாறான ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட அல்லது குற்றவாளியாக இனங்காணப்பட்டு நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பானது யார் யார் மேலெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ற விடயங்களை நான் பார்க்கின்ற உங்களுக்கு தெரியும் விமல் வீரவன் சார் தனது கட்சியின் ஊடாக ஒரு கண்டன கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் உடனடியாக இந்த நடவடிக்கையிலே அரசாங்கம் தெளிவா நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை எல்லாம் அங்கே தன்னுடைய அந்த கருத்துக்களை இந்த தான் நாங்களும் இந்த விடயத்தை ஆழமாக பார்க்க வேண்டும் அதாவது இது விடயத்திலே அரசாங்கம் எடுக்க உள்ள நடவடிக்கை என்ன அரசாங்கம் உமிதமான நடவடிக்கை எடுக்க இருக்கிறது அந்த விடயங்களை நாங்கள் இந்த வழியிலே ஆழமாக பார்க்க இருக்கின்றோம் ஆழமாக கவனங்களை செலுத்த இருக்கின்றோம் ஏனென்றால் இது நான் போன்று இப்பொழுது தெற்கிலே ஒரு மிக ஒரு சூடான அல்லது ஒரு எல்லோருடைய பார்வையின் திரும்பி பார்க்கின்ற வைக்கின்ற ஒரு நிகழ்வாக இப்பொழுது இந்த கைது கைது மட்டுமன்றி அவருடைய அதாவது அவர் மீதான அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தீர்ப்பு ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது அதிலே அரசாங்கம் எவ்விதமான நடவடிக்கை எடுக்க போன்றது இதிலே இந்த பௌத்த மக்களுடைய நிலைப்பாடுகள் என்ன ஏனைய மக்களுடைய நிலைப்பாடுகள் என்ன இது சரியா பிள்ளையா என்பது குறித்து பரவற்பட்ட சர்ச்சைகள் இருக்கும் நிலையில் நாமும் பொறுத்திருப்போம் என்ன நடக்க போறோம் என்பதை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் எப்போதுமே தயாராகவும் இருக்கின்றோம் ஆம் ஏனைய செய்திகள் எடுத்துக்கொள்ளலாம் காலை கதிர் நாளிதழில் தமிழ் போலீஸ் அதிகாரிக்கு திடீரென உடனடி இடமாற்றம்

என்று இங்கே சொல்லப்படுகிறது முக்கியத்துவமாக இந்த செய்தியை கட்டமிடப்பட்டு செய்தியாக தந்திருக்கிறது காலை கதில் வரும் காணாமல் போனோரின் உறவுகளுக்கு உச்சபட்ச நட்டு ஈடாவது வழங்குங்கள் அரசாங்கத்திடம் கூடுகின்றார் அமைச்சர் மனோ கணேசன் சொல்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது அதிலே காணாமல் போனோரின் உறவினர்களை தொடர்ந்தும் அலைக்கழிக்காமல் அவர்களுக்கு உச்சபட்ச நட்ட ஈடாவது வழங்கப்பட வேண்டும் என தேசிய உரிமைப்பாடு நல்லணக்க அரச கரும மொழிகள் அமைச்சர் மனு கணேசன் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவிடம் இங்கே இங்கே வலியுறுத்தியுள்ளார் என்று அங்கே சொல்லப்படுகிறது அங்கே அவர் வலியுறுத்திய கருத்துக்களும் நீண்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் மென்னாரில் ஆலய மீது தாக்குதல் என்று இங்கே சொல்லப்படுகிறது புனித கப்பலேந்தி மாதா ஆலயம் மீதுதான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் நாங்கள் அறிகின்றோம் ஆசிரியர்கள் இடமாற்றத்தின் போது மனிதாபிமானத்துடன் செயல்படுக அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் பனைப்பு என்கின்ற தலைப்பில் இந்த செய்தி வன்னி விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிளிநொச்சியில் அங்கஜின் உறுதி என்ற அந்த செய்தி கிழக்கு முதல்வர் வேட்பாளர் உரிய நேரத்தில் முடிவு வரும் கூறுகின்றார் மாவை சேனாதி ராஜா எம்பி இருபதாவது திருத்தத்தால் மகிந்தவுக்கு நன்மை இவ்வாறு அனுரகுமார கூறுகின்றார் நான் பிரதமராவது பலருக்கு விருப்பம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தராஜபக்சு சொல்கின்றார் போன்ற செய்திகளும் இங்கே காலைக்கதிர் நாளிதழில் இடம் பிடித்திருப்பதை பார்க்கின்றோம் முதலாம் பக்கத்திலே தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு இடைவெளிகை செல இருக்கின்றோம் அதனை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் ஆமா